கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஏப்ரல் 18. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எழுகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிக்கூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:12-13. அன்பற்ற இவ்வுலகில் நாம் அநேக நிந்தைகள் நம் ஆண்டவரைப் போல அனுபவிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இவ்வுலகமும் மாமிச இச்சைகளும் சாத்தானும் நம் வழிகளில் எப்போதும் குறுக்கிட்டு வரும்போது பலவிதமான போர் நமக்குள் உண்டாகும். நீதிமானின் பேரில் பல அம்புகள் எய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலும் துன்பங்களிலும் நம் மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் பொறுமையோடு தேவ நடத்துதலுக்கு விழிப்புடன் நான் காத்திருப்பது நல்லதல்லவா? நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்துக்கு உட்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர வேண்டும். இதனால் சங்கீதக்காரன், நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்றான். 1 பேதுரு 1:5-7 என்பதே. ஆமேன்.